ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசிகளில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு யோகம் ஏற்படும். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜூன் தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் சூரியன், துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. ஜூன் 3 தேதி புதன் வக்ரம் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 5 தேதி கும்ப ராசியிலேயே சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 15 தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 18 ரிஷபத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 27 செவ்வாய் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் என்ன யோகங்கள் நடைபெறப் போகிறது என்று பார்க்கலாம். கடகராசி அன்பர்களின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, சூரியன் உங்கள் ராசியின் 11 மற்றும் 12 வீட்டில் சஞ்சரித்து ஜூன் 15, 2022 வரை உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவார். புதன் உங்கள் ராசியின் 11 வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 11 வீட்டிற்கு பெயர்ச்சி அடைந்து ஜூன் 18, 2022 முதல் உங்கள் அதிர்ஷ்டங்களை பல மடங்கு அதிகரிப்பார். செவ்வாய் உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து ஜூன் 26, 2022 முதல் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். ராகு மற்றும் கேது உங்களுக்கு சாதகமான இடத்தில் இல்லை, ஆனால் சனி பகவான் உங்கள் ராசியின் 8 வீட்டில் வக்ரகதி அடைவதால் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை குறைக்க உதவுவார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் குரு உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொண்டு வருவார் என்பதுதான். உங்களுக்கு போதுமான கிரகங்களின் ஆதரவு இருப்பதால் நீங்கள் விரைவான வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவீர்கள். மொத்தத்தில் இது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் வெற்றியும் தரக்கூடிய முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செட்டிலாகிவிட முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதி நிலையில் உள்ள அதிர்ஷ்டங்களை அதிகரித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கடகராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். ஜூன் 2022 உங்கள் காதல் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்கள் காதல் வாழ்க்கை சீராகவும் இனிமையாகவும் இருக்கலாம். மேலும் உங்கள் துணையுடன் பல நெருக்கமான மற்றும் மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் செலவிடலாம். உங்கள் காதலை வெளிப்படுத்த ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இனிமையான மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். திருமணத்திற்கு துணையை தேடுபவர்கள் தங்களுக்கு பொருத்தமான துணையை காணலாம். கணவன் மனைவி ஒன்றாக அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடலாம். உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இணக்கமாகவும் இருக்கும். மேலும் சிறு தம்பதிகள் இந்த மாதத்தில் குழந்தையை கூட எதிர்பார்க்கலாம். இதனால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மிகுந்த நம்பிக்கை, விசுவாசம், புரிதல் மற்றும் ஆதரவுடன் வீட்டில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டங்களும் இருக்க முடியும். கடகராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம். கடந்த ஒரு சில மாதங்கள் நீங்கள் உங்கள் நிதி நிலையில் சில முன்னேற்றத்தை கண்டிருப்பீர்கள். இந்த மாதமும் மேலும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு இருக்கும் தேவையற்ற செலவுகள் குறையும். வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் கூட்டாக கையொப்பம் போட்டிருந்த வங்கி கடன்களில் இருந்து வெளிவர இது நல்ல நேரம். யாருக்கும் முடிந்தவரை பணம் கடன் தருவதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் பீதி அடையும் நிலையில் இருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். உங்களுக்கு இருக்கும் கடன்கள் விரைவாக குறையும். உங்கள் கடனை நிதி மறு பரிசீலனை செய்து கடன் சுமைகளை குறைக்க இது நல்ல நேரமாகும். மேலும் எந்த தாமதமும் இன்றி உங்கள் வங்கி கடன்கள் ஒப்புதல் பெறும். ஜூன் 4, 2022 முதல் ஜூன் 26, 2022 வரையிலான காலகட்டத்தில் புது வீடு வாங்கி குடிபெயர உங்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கும். உங்கள் அதிர்ஷ்டங்களை அதிகரித்துக் கொள்ள நீங்கள் ஜூன் 4, 2022 முதல் ஜூன் 26, 2022 வரையிலான காலகட்டத்தில் வீடு மாற்றம் முயற்சியை செய்யலாம். பெருமாளை வணங்கி உங்கள் நிதி நிலையில் வளர்ச்சியை பெறுங்கள். கடகராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் தொழிலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி இருக்கும். உங்களில் சிலருக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கலாம். உங்கள் வருமானம் அதிகரிக்கலாம். வேலை இல்லாதவர்களும் ஜூன் 2022 நல்ல வேலையை பெறலாம். தவிர புதிய முயற்சிகள் அல்லது வணிகங்களை தொடங்க திட்டமிடுபவர்களும் வெற்றி அடையலாம். வங்கி நிர்வாகம், பதவி உயர்வு அல்லது விளம்பரத் துறையில் இருப்பவர்கள் நல்ல லாபம் ஈட்ட முடியும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் சாதகமாக இருக்கும். ஊடகம், எழுத்து மற்றும் எடிட்டிங் துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றத்திற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். டிசைனிங் துறையில் இருப்பவர்கள் அல்லது அழகு சாதன பொருட்கள் அல்லது ஆடைகள் வியாபாரம்
செய்பவர்கள் இந்த மாதம் செழிக்க முடியும். கடகராசி அன்பர்களே, உங்களின் உத்தியோகத்தில் மேன்மை பெற அங்காரகன் பூஜை செய்யுங்கள். கடகராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். டிரேடிங், கிரிப்டோ கரன்சி, இறக்குமதி ஏற்றுமதி ஆடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் தொடர்பான வணிகங்கள் June 2022 உங்களுக்கு ஏராளமான பணத்தை தரக்கூடும். ஊக நடவடிக்கைகள் மற்றும் முதலீடுகளும் குறிப்பிடத்தக்க லாபத்தை தரக்கூடும். மேலும் பயணம், ஹோட்டல் உணவு, பால் பொருட்கள், இனிப்புகள் அல்லது தின்பண்டங்கள் வணிகம் மூலம் ஜூன் மாதத்தில் நீங்கள் பெரிய பணத்தை சம்பாதிக்கலாம். தவிர மளிகை கடைகளை நடத்துபவர்கள் அல்லது கேஜெட்களை கையாள்பவர்களும் லாபம் ஈட்டலாம். பயண விலை பதிவு மற்றும் புகைப்படம் பிளாக்கிங் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கலாம். கடகராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். June 2022 மருத்துவர்கள், பொறியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு செழிப்பான காலமாக இருக்கும். அதே சமயம் எழுத்தாளர்கள் மற்றும் ஓவியர்களும் நன்றாக சம்பாதிப்பார்கள். கலை மற்றும் கைவினை அல்லது பொழுதுபோக்கு துறையில் இருப்பவர்கள் அங்கீகாரம் மற்றும் வெற்றியை பெறலாம். அதே நேரத்தில் விளையாட்டு துறையிலும் நீங்கள் புகழ் பெறலாம். நடிகர்கள், பாடகர்கள், இயக்குநர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களும் கூட வங்கி வர்த்தகம் மற்றும் பங்கு சந்தைகளில் உள்ளவர்கள் பெரும் பணத்தை பெறலாம். தவிர சிலர் அரசாங்க வேலைகளை பெற்று நிர்வாகம் சார்ந்த துறையில் தொழில் செய்பவர்களாக மாற்றலாம். ஜூன் மாதத்தில் அரசியலில் வெற்றி கிடைக்கும். கடகராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். நிலுவையில் இருக்கும் வழக்கில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கிரிமினல் வழக்கில் இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இருந்தால் இப்போது நீங்கள் உயர்நீதி மன்றத்திற்கு அதனை எடுத்து செல்ல ஏற்ற காலமாக இருக்கும். சரியான காட்சியங்களுடன் நீங்கள் வழக்கில் இருந்து வெளியில் வந்து விடுவீர்கள். நீதிமன்ற வழக்குகளை தொடர இது ஏற்ற நேரம். சட்டம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சட்ட சிக்கல்களில் இருந்து நீங்கள் வெளியில் வருவதால் நிம்மதியாக இருப்பீர்கள். June 12, 2022 வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறலாம். கடகராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களின் உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆனால் சிலருக்கு June 2022 வயிற்றில் பிரச்சனைகள், பல் பிரச்சனைகள் அல்லது தோல் நோய்கள் ஏற்படலாம். இருப்பினும் உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும். மேலும் நீங்கள் எந்த நோய்களில் இருந்தும் விரைவில் குணமடையலாம். குறிப்பாக இதயம் அல்லது நுரையீரல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் நன்றாக குணமடையலாம். இருப்பினும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், மனைவி மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகளை காணக்கூடும். நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளும் மாத இறுதியில் ஒரு சிலரை தொந்தரவு செய்யலாம். கடகராசி அன்பர்களின் பயணம் மற்றும் குடியேற்ற பலன்கள். குரு உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரிக்கும் பலத்தால் பயணம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை தரும். உங்கள் பயணத்தின் நோக்கம் நிறைவேறும். நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு நல்ல வசதிகள் கிடைக்கும். தங்கும் விடுதி, பயணச்சீட்டு போன்றவற்றில் பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். புது கார் வாங்க இது நல்ல நேரமாக இருக்கும். விசா சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேக்கம் ஏற்படலாம். இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். RFE இடம் இருந்தும் உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். June 12, 2022 வாக்கில் நீங்கள் நல்ல செய்தியை பெறுவீர்கள். June 24, 2022 மேல் வெளிநாட்டு பயணம் செய்வதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விசா ஸ்டம்பிங் செய்ய நீங்கள் தாய்நாடு செல்லலாம். கடகராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். June 2022 கடகராசி மாணவர்கள் சோதனை மற்றும் தேர்வுகளில் சிறந்த செயல்திறன் மூலம் தங்கள் படிப்பில் மிக சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளது. பொறியியல், வெகுஜன ஊடகம், மருத்துவம் மற்றும் மேலாண்மை மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படலாம். வெளிநாடுகளில் உயர்கல்விக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதே சமயம் சிலர் தங்கள் உயர் படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு உதவித்தொகை பெறலாம். போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களிலும் வெற்றி பெறலாம். மேலும் இந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எனவே June 2022 உங்கள் கல்வி முயற்சிகளில் வெற்றியை அனுபவிப்பீர்கள். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத் துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்கள், ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். உங்கள் மறைமுக எதிரிகள் பலம் இழப்பார்கள். உங்களுடைய மூத்த ஊழியரிடமிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருந்தால் இப்போது உங்கள் தரப்பில் இருக்கும் நியாயங்களை எடுத்துரைக்க ஊடகங்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் படத்தை தகுந்த மாதங்களில் உங்களால் வெளியிட முடியாமல் இருந்திருந்தால் இப்போது அதனை செய்ய நல்ல நேரம்
மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு கிடைக்கும் நிதி வெகுமதியால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் நிதி பிரச்சனைகள் இந்த மாதம் பெருமளவு குறையும். நிலுவையில் இருக்கும் சட்ட வழக்கில் இருந்து நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள். உங்கள் உறவுகளுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். குரு மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆவதால் இந்த மாதம் உங்கள் பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. இதனால் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதி நிலையில் முன்னேற்றத்தை பெறுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ செலவுகள் மற்றும் பிற உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.